மத்திய அரசுக்கு கொடுத்து வந்த ஆதரவை நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி விலக்கிக் கொண்டதைத் தொடர்ந்து நேபாள பிரதமர் ஒலி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. தீர்மானத்தின் மீதான விவாதம் நடப்பதற்கு முன்பாகவே நேபாள பிரதமர் ஒலி தனது பதவியை ராஜினாமா செய்தார். மான் வேட்டையாடியதாகவும் சட்டவிரோதமாக ஆயுதங்களை வைத்திருந்ததாகவும் நடிகர் சல்மான்கான் மீது வழக்கு தொடரப்பட்டு கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் இரண்டு பிழக்குகளிலிருந்தும் விடுதலை செய்யப்பட்டார். தமிழக சட்டசபை தேர்தலில் படுதோல்வியடைந்ததை தொடர்ந்து தமாகவின் தேர்தல் கூட்டணி தொடர்பாக வாசனெடுத்த முடிவினை கட்சியின் துணைத் தலைவர் ஜி ஞானசேகரன் கடுமையாக விமர்சித்தார். இதனையடுத்து வாசன் அவரை துணைத் தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கினார். இந்நிலையில் தமாகவிலிருந்து விலகிய ஞானசேகரன் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். ராணுவத்தினருக்கு அதிக அதிகாரம் வழங்கும் சட்டத்தை மணிப்பூரிலிருந்து வாபஸ் பெறக்கூறி மணிப்பூரின் தலைநகர் இம்பாலில் கடந்த 2000 உண்ணாவிரதம் இருந்து வருகிறார் இரோம் ஷர்மிளா. இடையில் 16 தன்னுடைய உண்ணாவிரதத்தை வாபஸ் பெற்றுக் கொள்வதாக அறிவித்த அவர் மேலும் திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் அரசியலில் போட்டியிடப் போவதாகவும் அறிவித்துள்ளார். இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் கடந்த ஆண்டு ஜூலை 27 காலமானார். அதன் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலியை தொடர்ந்து ராமேஸ்வரம் அருகே உள்ள பேய்கரும்பு என்னும் இடத்தில் மத்திய ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் சார்பில் கலாமின் 7-அடி உயர சிலை நிறுவப்பட்டது. மேலும் அங்கு அமையவுள்ள கலாமின் நினைவு இல்லத்திற்கு அடிக்கல் நாட்டு விழாவும் நடைபெற்றது. அமெரிக்க அதிபர் ஒபாமாவின் பதவிக்காலம் இந்த ஆண்டுடன் முடிவடைந்ததை முன்னிட்டு புதிய அதிபர் தேர்வுக்கான தேர்தல் நவம்பர் 8 நடைபெறவுள்ளது. இதில் குடியரசுக் கட்சி வேட்பாளராக டொனால்டு டிரம்ப் போட்டியிடுகிறார். இவரை எதிர்த்து ஜனநாயக கட்சி வேட்பாளராக முன்னாள் அதிபர் கிளிண்டனின் மனைவி ஹிலாரி கிளிண்டன் தேர்வு செய்யப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டார். பசுமாட்டு இறைச்சியை கடத்துவதாக நினைத்து 2 முஸ்லிம் பெண்களை பசு பாதுகாப்பு இயக்க பெண்கள் சரமாரியாக தாக்கினர். தாக்கப்பட்ட ஒரு பெண் மயக்கமடைந்ததைத் தொடர்ந்து போலீசார் அவர்களை மீட்டனர். பிரேசிலில் நடக்கவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் 74 கிலோ மல்யுத்தத்தில் இந்தியா சார்பில் நரசிங் யாதவ் பங்கேற்பார் என்று அறிவிக்கப்பட்டது. பின்னர் அவர் தடை செய்யப்பட்ட ஊக்க மருந்தினை பயன்படுத்தியதாக தேசிய ஊக்க மருந்து தடுப்பு அமைப்பு கண்டுபிடித்தது. இதன் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் நரசிங் யாதவிற்கு பதிலாக பிரவீன் ராணா பங்கேற்பார் என்று உலக மல்யுத்த சம்மேளனத்துக்கு இந்திய மல்யுத்த சம்மேளனம் அறிவித்துள்ளது. திருமந்திரம் நூல் ஏற்படுத்திய தாக்கத்தால் அரங்கநாதன் என்று தனது இயற்பெயரை ஞானகுத்தன் என்று பெயர் மாற்றிக்கொண்ட இவர் ராமகிருஷ்ணன், சா கந்தசாமி, நா கிருஷ்ணமூர்த்தி ஆகியோரோடு இணைந்து கசடதபர இதழை துவக்கினார். அன்று வேறுகிழமை சூரியனுக்கு பின்பக்கம் கடற்கரையில் ஒரு ஆலமரம் போன்றவை ஞானகூத்தன் கவிதை தொகுப்புகளில் குறிப்பிடத்தகுந்தவை. கடந்த சில மாதங்களாக உடல்நிலை சரியில்லாமல் சிகிச்சை பெற்று வந்த அவர் புதனன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். முதல்வர் ஜெயலலிதாவை அவதூறாக பேசியதாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மற்றும் அவரது மனைவி பிரேமலதா ஆகியோருக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு கைது வாரண்ட்டுக்கு இடைக்கால தடை விதித்ததோடு அவதூறு வழக்கு சட்டப்பிரிவுகளை பழிவாங்கும் ஆயுதமாக அரசு பயன்படுத்தக்கூடாது என்றும் அரசை விமர்சிப்பது எப்படி அவதூறாகும் என்றும் கேள்வி எழுப்பினர். மேலும் தமிழக அரசு வேறு யார் மீதெல்லாம் அவதூறு வழக்குகளை தொடர்ந்துள்ளது என்ற விவரங்களை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டுள்ளனர். பஞ்சாபைச் சேர்ந்த முன்னாள் கிரிக்கெட் வீரர் நவ்ஜோத் சிங் சித்து அமிர்தசரஸ் தொகுதி எம்பியாக 2 பதவி வகித்தார். இந்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்தும் ராஜ்யசபா எம்பி பதவியிலிருந்தும் அண்மையில் ராஜினாமா செய்தார். இந்நிலையில் வருகின்ற ஆகஸ்ட் 15 ஆம் ஆத்மியில் இணையப்போவதாக அறிவித்துள்ளார். இமாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ள ஹமீர்பூர் தொகுதி பாரதிய ஜனதா எம்பியான அனுராக் தாகூர் கடந்த மே மாதம் இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் தற்போது ராணுவத்தில் அதிகாரியாக சேர்ந்து புதிய இன்னிங்ஸை துவக்கியுள்ளார். ராணுவம் நடத்திய தேர்வை எழுதி பாஸ் செய்த அவர் போபால் ராணுவ அகாடமியில் 1 பயிற்சியை முடித்தார். இந்நிலையில் தாகூர் டெல்லியில் உள்ள ராணுவ தலைமையகத்தில் அதிகாரியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். உத்தரப்பிரதேசம், பீகார், மும்பை மற்றும் நேபாளம் ஆகிய வட மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. பல பகுதிகளில் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்கள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டு பத்திரமான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு வருகின்றனர். இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் சுங்கச்சாவடிகளில் இருசக்கர வாகனங்கள் தவிர மற்ற அனைத்து வாகனங்களுக்கும் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்நிலையில் குஜராத்தில் வருகின்ற ஆகஸ்ட் 15 முதல் கார்கள் மற்றும் சிறிய வாகனங்கள் அனைத்திற்கும் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படாது என்று அம்மாநில முதல்வர் ஆனந்தி பென் பட்டேல் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். நொய்டா
இந்தியாவை சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் காரில் டெல்லியிலிருந்து 65 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள புலான்சர் மாவட்டத்தில் நெடுஞ்சாலையில் சென்றபோது ஒரு பெரிய கல் கார் கண்ணாடி மீது விழுந்தது. இதனால் கார் நின்றதும் 10க்கும் மேற்பட்டவர்கள் ஓடிவந்து காரில் இருந்தவர்களிடம் நகைகளை கொள்ளையடித்ததோடு காரில் இருந்த பெண்ணையும் அவரது 14 வயது மகளையும் கற்பழித்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக 15 பேரை பிடித்து உத்தரப்பிரதேச போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த கொடூரத்தில் ஈடுபட்ட 3 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் டிஜிபி ஜாவித் தெரிவித்தார். இந்நிலையில் இச்சம்பவம் காரணமாக புலான்சர் மாவட்ட உயர் போலீஸ் அதிகாரிகள் 3 பேர் மற்றும் 2 போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனா்.